ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கிரிக்கெட் தான் ஏஷியன் கேம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுல. இந்தியா நேபாள்கிட்ட ஜெயிச்சிட்டாங்க குவார்டர் ஃபைனல். உங்களுக்கு தெரியும், 23 ரன்ல கஷ்டப்பட்டு தான் ஜெயிச்சாங்க. ஒரு பயம் முத்திட்டாங்கல்ல நேபாள். இதைய ப்ரிவியூலே சொல்லியிருந்தேன், டோன்ட் டேக் தம் ஈஸி. ஏன்னா என்ன, ஷமி சிராஜ், ஹார்திக் பாண்டியா, ஜடேஜா இவங்களே போட்டு அடிச்சவங்க. அவங்க ஜாக்கிரதையாக இருங்கன்னு கேர்ஃபுல்லாக தான் விளையாண்டாங்க. பட் ஒரே ஒருத்தர் தான் ஸ்கோர் பண்ணார், யஷஸ்வி ஜெய்ஸ்வால் 100. கடைசியில் வந்து ரிங்கு சிங் ஒரு 15 பால் 37 ரன், 240 ஸ்ட்ரைக் ரேட்டில், இல்லைன்னு தோற்றுருப்போம். 202 கிட்டக்கு வந்துட்டாங்களே, 179/9 அவங்க. ஆமாம், மூணு ஜெனியூன் ஸ்பின்னர் விளையாண்டாங்க. லெஃப்ட் ஆன் ஸ்பின்னர் சாய் கிஷோர், லெக் ஸ்பின்னர் ரவி பிஷ்னாய், அண்ட் ஆஃப் ஸ்பின்னர் வாஷிங்டன் சுந்தர். மூணு டிஃப்ரெண்ட் வெரைட்டி, குட், நைஸ் டு சி தட். அண்ட் இந்தியா டாஸ் ஜெயிச்சு பேட்டிங் எடுத்துறாங்க. டக்கு நாங்கள் பேட்டிங் பண்ணுறோன்னு 103 ஓப்பனிங், 9.5 ஓவர்ஸ்லேயே 103 ஓப்பனிங்லாம் கே கோடி 25 தான் பாருங்கள். எந்த அளவுக்கு ஜெய்ஸ்வாலோட டாமினன்ஸ்னு எனக்கு கேட்டால், வேர்ல்ட் கப் ஸ்குவாடில் கூட இருந்திருக்கலாம் நடக்க போகிற 50 ஓவர்ஸில். எனிவே 49 பாலில் 100, 8-4, 7-6, 204 ஸ்ட்ரைக் ரேட்டில். ட்ரெமெண்ட் இஸ் ஹிட்டிங் லெஃப்ட் ஹேண்ட் வேறையா எலிகண்ட். அவர் கவர் டிரைவு, புல் ஷாட்டு, ஹுக் ஷாட்டு, ஸ்கொயர் ட்ரிவன், இன்னும் லாஃப்டட் எல்லாமே சூப்பர். 150 ரனில் தான் அவர் அவுட் ஆனார். நீ காட் அவுட் 70th ஓவரில் 150/4, அதில் 100 ரன் இவரே. இவர் ரன்னு நவுத்திட்டா என்ன இருக்கும்னு தெரியலன்னு. ஜெய்ஸ்வால் 100, கெய்க்வாட் 25, திலக் வர்மா 2 தான், ஜிதேஷ் சர்மா 5, சிவம் டூபே ஒரு 25, ரிங்கு சிங் ஒரு 37. 5th விக்கெட் பார்ட்னர்ஷிப் 52 ரன்ஸ் ரிங்கு சிங் அண்ட் சிவம் டூபே, ரெஸ்பெக்டபுளாக போயிடுச்சு. சேஸ் பண்ணும்போது ஓப்பனிங் 29, அவங்க விக்கெட் கீப்பர் ஆசிப் ஷேக் அவர் 10 ரன் அவுட் ஆயிடாரு. செகண்ட் விக்கெட்டு 33, 2 குஷால், யா 1 குஷால் புட்ராடல், அவரை சாய் குஷால் அவுட் பண்ணார். இன்னொன்று வந்து குஷால் மல்லா, அவர் தான் ரீசெண்டாக இதே டோர்னமெண்ட் 100 அடித்தார் ஒரு டீமுக்கு எதிராக. அவரை வந்து ரவி பிஷ்ரா அவுட் பண்ணார். லெக் ஸ்பின்னர், டெல்லிங் யூ லெக் ஸ்பின்னர் ஆல்வேஸ் மேட்ச் வின்னர். 3 விக்கெட் ரவி பிஷ்ரா எடுத்துட்டாரு. அந்த 3 பேர் அவுட் ஆகலன்னா என்ன வருது, கண்டெயின் கிண்டெயின்லாம் வேலைக்கு ஆகாது. பாருங்கள், இ காட் 3 விக்கெட்ஸ் ஃபார் 24 ரன்ஸ். லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர் அர்ஷதீப் சிங் 2/43. இந்த ரெண்டு வெப்பனும் நம்ம வேர்ல்ட் கப் ஸ்குவாடில் இல்லை. லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர், ரைட் ஆர்ம் லெக் ஸ்பின்னரும் இல்லை. இவங்க ரெண்டு பேரும் தான் 5 விக்கெட் எடுத்தாங்க. அவங்க விக்கெட் எடுக்கணும் என்ன இருக்குது நினச்சி பாருங்கள். ஸோ எனிவே, இதெல்லாம் டிராவிடுக்கு தெரியும். அந்த வேர்ல்ட் கப் விளையாடும்போது அதை பற்றி பேசுவோம். அண்ட் தீபேந்திர சிங் அவர் ஒரு 32, அவங்க கேப்டன் ரோஹித் 3 ரன் தான் எடுக்க வந்தது முடிஞ்சது. குஷால் மாலா ஒரு 29, 122/5, 14 ஓவரில் இருந்து கடைசி 6 ஓவரில் 57 ரன் வச்சிட்டாங்க. 179/9 இன் 20 ஓவர் டெய்ல் அண்ட் இஸ் இவ்வளோக்கும். ஆவேஷ் கான் 3/32, சாய் கிஷோர் 1/25, லெஃப்ட் ஆன் ஸ்பின்னர் ரவி பிஷ்ராய், அண்ட் வாஷிங்டன் சுந்தர் ஒரு ஓவர் தான் போட்டார் 11 ரன். பாக்கி 3 ஓவர் சிவம் டூபே போட்டார். கிளினிக்கல் பர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்பெக்டட் லைன் தான். என்ன இன்னொரு மார்ஜின் ஒரு 70-80 ஜெயிச்சிருக்கணும். 23 இன்னும் ஆல்மோஸ்ட் க்ளோஸ் தான். அந்த ரிங்கு சிங்கோட ஹீட்டிங் மட்டும் இல்லைன்னா கிராஸ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி ஜெய்ஸ்வால் 50 பல்லி 60-70 அவட்டாக இருந்தாலும் அவங்க 180 சேஸ் பண்ணிட்டு வந்தாங்களே 179/9 வரைக்கும். நெவர் டேக் இட் ஈஸி, பிக்சர் அப்பி பாக்கிய மேற தோஸ் தான். பவர் பிளேல 63/0 லாஸ் இந்தியா, அவங்க நேபாள 46/1. பட் எனிவே, நெவர் த லாஸ் இப்போ செமிஃபைனல் வந்து வெள்ளிக்கிழமை, யார் கூட தெரியல. இப்போ பாகிஸ்தான் ஹாங்காங் விளையாடுறாங்க, அப்புறம் ஸ்ரீலங்கா மேட்ச் ஒன்று இருக்குது, பங்களாதேஷ் மேட்ச் இருக்குது, அதெல்லாம் போகிறது தான் செமிஃபைனல் வரும். இப்போதைக்கு இதான் அப்டேட் பண்ணிட்டேன். நீங்கள் பார்த்தீங்களா மேட்ச் என்ன, நீங்கள் இதை பற்றி ஈஸி விக்டரி தான் நான் இதை எதிர்பார்த்தீங்களா ஜெயிப்பாங்கன்னு, இந்த மாதிரி டஃப் கொடுப்பாங்கன்னு நினச்சிங்களா? வேர்ல்ட் கப்பில் என்ன ஆக போகுது, இன்னும் சோ மெனி இப்ஸ் அண்ட் பட்ஸ் இருக்குது. நெவர் டேக் எனி டீம் ஈஸி. என்னோடய ப்ரிவியூலன் இது சொல்லியிருந்தேன், பார்க்காதவங்க டக்குன்னு போய் பார்த்துருங்க. ஏன்னா அவங்க எப்போ வேணாலும் உங்களை மிரட்டுவாங்க உங்கள் நேபாள், இட்ஸ் அ வெரி குட் சைட் அப்படின்னு. எனிவே, அப்டேட் பண்ணிட்டு உங்கள் கருத்து எதுவாக சொல்லுங்கள். பிறகு பார்த்ததற்கு நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.